கோவை மாவட்டத்தில் குழந்தைகள் கடத்தல் சம்பவம் இருப்பதாக வரும் தகவல்கள் முற்றிலும் வதந்தி எனவும் பொதுமக்கள் யாரும் இதனை நம்ப வேண்டாம் எனவும் கோவை மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் பத்ரி நாராயணன் தெரிவித்துள்ளார் கோவை மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் அலுவலகத்தில் காவல் கண்காணிப்பாளர் பத்ரி நாராயணன் செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்தார் அப்போது பேசிய அவர் வட மாநிலத்தை சேர்ந்தவர்கள் பெரியநாயக்கன்பாளையம் மேட்டுப்பாளையம் உள்ளிட்ட பகுதிகளில் குழந்தையை கடத்துவதற்காக நுழைந்துள்ளதாக வாட்ஸ்அப் மூலம் தகவல் வந்துள்ளதாகவும் இது முழுக்க முழுக்க வதந்தி என்றும் கூறினார் இது குரல் பதிவுகளாக பரவி வருகிறது எனவும் கோவை மாவட்ட காவல்துறை சார்பில் இதனை நூறு சதவீதம் முழுக்க முழுக்க வதந்தி என கூற முடியும் என்றும் இதனை யாரும் நம்ப வேண்டாம் என்றும் கூறியதுடன் வட மாநிலத்தில் இருந்து கோவையில் நிறைய பேர் தொழில் நிறுவனங்களில் பணியாற்றுகிறார்கள் என்றும் சூழலில் இது வட மாநிலத்தவர்களுக்கும் தமிழர்களுக்கும் இடையே மனஸ்தாபம் உருவாக்கும் விதத்தில் பரப்பப்படுகிறது என்பதால் மக்கள் இதனை யாரும் நம்ப வேண்டாம் எனவும் வலியுறுத்தினார் மேலும் இது தொடர்பாக எந்தவிதமான தகவலும் காவல்துறைக்கு வரவில்லை என்றும் இந்த தகவலை யார் பதிவிட்டார்கள் என்பது குறித்து விசாரணை நடத்தப்பட்டு வருகிறது என்றும் குறிப்பிட்டார் இதை யார் பரப்பினார்களோ அவர்கள் மீது கண்டிப்பாக நடவடிக்கை எடுக்கப்படும் எனவும் கடந்த ஐந்து ஆண்டுகளாக கோவை மாவட்டத்தில் குழந்தை கடத்தல் தொடர்பாக எந்த வழக்கம் பதிவாகவில்லை என்றும் தெரிவித்தார் கோவை கண்ணம்பாளையம் பகுதியில் நடைபெற்றதாக வீடியோ பரவுவதாகவும் அது வேறு ஏதோ ஒரு பகுதியில் வேறு ஏதோ ஒரு சம்பவத்திற்காக நடந்த வீடியோவை இதுபோன்று பரப்பி வருகின்றனர் என்றும் பொதுமக்களுக்கு ஏதேனும் சந்தேகம் இருந்தால் காவல்துறை கட்டுப்பாட்டு அறைக்கோ அல்லது வாட்ஸ்அப் எண்ணுக்கோ அழைத்தால் அனைத்து சந்தேகங்களும் தீர்க்கப்படும் என்றும் உறுதியளித்தார் கோவை பெரியநாயக்கன் பாளையம் பகுதியில் குழந்தை கடத்தல் ஈடுபட்டவர்கள் பிடிக்கப்பட்டதாகவும் அதேபோன்று மேட்டுப்பாளையத்தில் பதினெட்டு பேர் வந்திருக்கிறார்கள் என்றும் குரல் பதிவுகள் வாட்ஸ்அப் மூலம் பரப்பப்பட்டு வருவது முற்றிலும் தவறானது பொதுமக்கள் யாரும் இதனை நம்ப வேண்டாம் என்றும் கூறினாா் மேலும் பாராளுமன்ற தேர்தலை ஒட்டி பதட்டமான பகுதிகளை ஆய்வு செய்யும் பணி துவங்கி உள்ளதாகவும் முடிந்த பிறகு முழுமையான அது குறித்து தெரிவிக்கப்படும் எனவும் குறிப்பிட்டார் கோவை மாவட்டத்தை பொறுத்தவரை தடை செய்யப்பட்ட போதை பொருட்களை கூல் போன்றவை தொடர்ந்து பறிமுதல் செய்யப்பட்டு வருவதாகவும் கோவை மாவட்டத்தை பொறுத்தவரை போதைப் பொருட்கள் புழக்கம் முற்றிலும் கட்டுப்படுத்தப்பட்டுள்ளதாகவும் சுட்டிக்காட்டினார் கிருஷ்ணகிரியில் இதே மாதிரி ஒன்று சடனாக ஸ்டார்ட் ஆயிடுச்சு இந்த மாதிரி தான் நடக்குது அப்படின்னு இந்த ப்ரெஸ் மீட் நாங்கள் வைக்கிறதுக்கு காரணமே மக்கள் கிட்ட ரெக்வஸ்ட் பண்ணுறது தான் இதை வந்து நம்ப வேண்டாம் இந்த மாதிரி வந்து இன்கேஸ் உங்கள் காதுகளுக்கு வந்தாலுமே நம்ப வேண்டாம் கிளாரிட்டி வேணும்னா ஹண்ட்ரடுக்கு கால் பண்ணால் நாங்களே எங்களோட கண்ட்ரோல் ரூம்லேயே டேரக்டாக தகவல் சொல்லுவோம் நாங்கள் இருக்குதா இல்லையான்னு எங்கேயாவது டவுட் இருக்குது உங்களுக்கு ஆக்சுவலி என்ன டவுட் இருக்குன்னா லோக்கல் காவல் நிலையம் முதல்ல ஹண்ட்ரடுக்கே கால் பண்ணால் கூட போலீஸ் உடனே அந்த இடத்துக்கு வந்துருவாங்க அண்ட் இது வரைக்கும் அந்த மாதிரி ஒரு சைல்டு கிராபிங் கேங்கோ இல்லை சைல்டு கிட்னாப்பிங் கேங்கோ நம்ம லிமிட்ல எங்கேயும் ஆப்ரேஷனே கிடையாது கடந்த ஒரு ஐந்து ஆறு வருடங்களாவே நம்ம டிஸ்ட்ரிக்லேயே ஒரு கேஸ் ரிப்போர்ட் ஆனதும் கிடையாது ஸோ கண்டிப்பா அப்படிப்பட்ட சம்பவம் நடக்காது இந்த மாதிரி வதந்தைங்களை நம்பி மக்களுக்குள்ளே மக்களுக்குள்ள தேவையில்லாம சண்டைகளோ இல்லை சட்டத்தை கையில் எடுக்கிற ஒரு இடமோ கண்டிப்பா வேண்டாம்ன்றத மக்கள் கிட்ட கேக்குறது அந்த வீடியோ அதுதான் சொல்றேன் அந்த அந்த ஆடியோ மெசேஜ் ப்ளஸ் வீடியோ அந்த வீடியோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த ஏரியாவில் நடந்ததே கிடையாது கண்ணம்பாளையம் பேரும் நடந்த இன்சிடென்ட்டே கிடையாது அந்த வீடியோ வேறு ஒரு மாவட்டத்துல வேறு ஒரு சம்பவத்துக்காக நடந்த ஒரு வீடியோவை இதோட ஜோடித்து இதுதான் நடந்துச்சு அப்படின்றாங்க ஆக்சுவலி நம்ம பெரியநாயக்கம்பாளையில நடந்த விஷயம் என்ன இரண்டு பேர் இரண்டு வடமாநில தொழிலாளர்கள் மிக்சி விற்கிறதுக்காக அந்த